உங்கள் விகடன் டிவி யூடியூப் சேனலில் விகடன் பிரைம் டைம் திங்கள் முதல் சனி வரை. திருமதி செல்வம் இரவு 8 மணிக்கு, கோலங்கள் இரவு 9 மணிக்கு, தென்றல் இரவு 9:30 மணிக்கு, அழகி இரவு 10 மணிக்கு. தூக்கத்துல நீங்க முணங்கிக்கிட்டு இருந்தீங்க, மனசு கேக்கல. எங்க அப்பா அழுத்து சலைச்சு வரப்பலாம் நான் அவருக்கு காலை பிடிச்சு விடுவேன். அவர் அத நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. பாவம், உங்க மூஞ்ச பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் காலை பிடிச்சு விட்டு உங்களுக்கு தலையை பிடிச்சு விட்டு அப்புறம்தான் படுத்தேன். பச்சை புள்ள மாதிரி தூங்குனீங்க தெரியுமா? ஏதோ உங்களை பெத்தவ மாதிரி உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்க நிம்மதியா தூங்குறத பாக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப உன் பிரச்சனை என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சொன்னா புரியாது உங்களுக்கு. இது பொம்பளைங்க சமாச்சாரம், மாசம் மாசம் வர பிரச்சனை தான். அம்மா கிட்ட சொன்ன உடனே ஏதாவது பண்ணுவாங்கல்ல? கொலை வேணா பண்ணுவாங்க, நான் செத்தா பரவாயில்லையா? நான் கர்ப்பமா இருக்கேன்னு நம்பிட்டு இருக்காங்க. இப்ப போய் மாச பிரச்சனை வந்துடுச்சு, வலிக்குதுன்னு சொன்னா அப்ப உன் கர்ப்பம் என்ன ஆச்சுன்னு என் தோலை உரிச்சிட மாட்டாங்க. இதுக்கு மருந்து மாத்திரை எதுவும் இல்லையா? இருக்கு, ஆனா இந்த நேரத்துல நான் தனியா போய் அதை வாங்கிட்டு வர முடியுமா? இல்ல அத்தை தான் என்ன இந்த நேரத்துக்கு வெளியில விட்டுடுவாங்களா? முன்கூட்டியே நான் வாங்கி வச்சிருக்கணும். பையன் வேலண்டைன்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரே பாலிஷா இருக்கான் பாத்தியா அங்கிள், பாத்தீங்களா? ஏய், என்னடா இது? சொன்னல்ல அங்கிள், இன்னைக்கு செமிஃபைனல்ஸ் நடந்துச்சு, அதுலயே மேன் ஆஃப் தி மேட்ச் நான் தான். ஃபைனல்லே மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டா மேன் ஆஃப் தி சீரிஸ் நான் தான் அங்கிள். அடடடடா, கில்லாடி தானி. சொன்னா சொன்ன மாதிரி ப்ரூவ் பண்ணா கை கொடு. தேங்க்ஸ் அங்கிள். சூப்பரா இங்க குட்டி, வாழ்த்துக்கள்ரா. சூப்பர் அங்கிள், நாளைக்கு ஃபைனல் மேட்ச் அங்கிள். நிச்சயம் நீ தான் மேன் ஆஃப் தி சீரிஸ், கப் உனக்கு தான். ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், நாளைக்கு மேட்ச்க்கு அக்கா, ஆன்ட்டி, அப்பா, நீங்க எல்லாருமே வரணும். தம்பி, அப்பாவால லீவ் போட முடியாது, வேலை இருக்குது, ஆனா அக்காவும் மாமாவும் கண்டிப்பா வருவாங்க. சரியா? சரி அங்கிள், கட்டாயம் நீங்க வந்துடணும். கண்டிப்பா முத்து. ஆனந்தி வாமா, இது புடி. என்னம்மா? என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஆனந்தி, என்னம்மா? இல்லம்மா, உங்களை பாக்குறப்பெல்லாம் ஏதோ எங்க அம்மாவை பாக்குற மாதிரி ஒரு உணர்வு. நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி உங்களை கனவுல நான் பல தடவை பாத்திருக்கேன், அதனால உங்க ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்மா. நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், அதை நான் என் கண்ணால பார்க்கணும். இந்தாம்மா, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்குமா. வா. என்ன இது, புதுசா கல்யாணம் மாதிரி? உக்காரு. அட உக்காருமா. மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது, எனக்குதான் அது குறைஞ்சிருக்கு. இனிமே நம்ம நல்ல தம்பதியா இருக்கணும், அப்பாவுக்கும் அத்தைக்கும் நம்ம வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான் எனக்கு ஆசை. எனக்கும் அந்த வித்தியாசமா தான் இருக்கு. வெளியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காவல் காத்துட்டு இருக்க, நாம இங்க ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது, எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பயப்படுற மாதிரி எந்த நேரத்துல உங்க அப்பா என்ன பண்ணுவாரோன்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த நேரத்துல யார் கால் பண்றாங்க? அப்பா தான் வீடியோ கால்ல வராரு. வேண்டாம் தெரு, ஏதோ பிளானோட தான் அவர் கால் பண்றாரு, எடுக்காதீங்க. இல்ல ஆனந்தி, அவர் போட்ட தடையெல்லாம் மீறி நம்ம சேர போறோம், அது தெரிஞ்ச ஒரு வைத்தறிச்சல் படட்டும். கால் அட்டன் பண்ணுமா? அதுக்கு மேல உங்க இஷ்டம், பேசுங்க. என்ன, உங்க அத்தனை பிளானும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வீடியோ கால் பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த அளவுக்கு மான கெட்டு போயிருக்கீங்க. நான் எதுக்குடா வெக்கப்படணும், அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இனிமே எதுக்கு ஒளிச்சு மறைச்சு பேசணும்,
என்ன பொறுத்த வரைக்கும் நீ அந்த வேலை பாக்குறவ கூட சேரக்கூடாது. அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இந்த உருட்டல் மிரட்டல்லாம் இனி எங்கிட்ட நடக்காது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நான் ஆனந்திய சேர்றது யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியா? உன் அம்மாவை நான் கொன்னா கூடவா? எனக்கு சென்டிமெண்ட்னு எதுவுமே கிடையாது, அது உனக்கே தெரியும். இப்ப நான் சொல்றபடி நீ செய்யல, உன்னோட அம்மா பரலோகம் போறது உறுதி. பாக்குறியா? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாடா, அப்படிதான் பண்ணுவேன். கண்டதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? நீ அங்க இருந்து உடனே புறப்படணும். டாட் வேணா, சொன்னா கேளுங்க, அம்மா விட்டுருங்க. நோ, என்னோட உறுதி உனக்கு தெரியும். என்னையும் என் சொத்தையும் காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போவேன். உனக்கு நான் தந்திருக்கிறது 20 நிமிஷம். அவதான் முக்கியம்னா நீ அங்கேயே இரு. நாளை காலையில உங்க அம்மாவோட காரியத்துக்கு வந்தா போதும். ஏன்னா நான் ரொம்ப நேரத்துக்கு டெட் பாடியை வீட்டில் வச்சிருக்க மாட்டேன். ஒரு மாத்திரை வாங்க வேண்டியது, அதான் போயிட்டு வரேன். நீங்க போய் படுங்க. இந்த மாத்திரை போட்டு படு. இந்த நேரத்துல எந்த மெடிக்கல் திறந்திருந்தது? பெட்ரோல் பங்க் பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, அது 24 மணி நேரமா திறந்திருப்பாங்க. அவ்வளவு தூரமா? அவஸ்தப்படுறல, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். கோவத்துல என்ன வெறுக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு என் மேல லவ் இன்னும் இருக்கு. லவ் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. தெருவில் ஒரு நாய் அடிபட்டு இருந்தா கூட நான் உதவி பண்ணுவேன். ஒரே ரூம்ல இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா என்னால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? அந்த அளவுக்குலாம் எனக்கு கல் மனசு கிடையாது. அவ்வளோ மனிதாபிமானம் இல்லாமல் எங்கள் அம்மா ஒன்று என்னை வளர்க்கல. வேண்டாத வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க வேண்டாம், பேசாமல் மாத்திரை சாப்பிட்டு படு. இந்த மாத்திரையை போடுறதுக்கு முன்னாடியே இப்போ எனக்கு வலி போயிடுச்சு. எல்லாம் உங்கள் அன்புனால தான் ஹல்க். தேங்க்யூ, குட் நைட். நில திருந்தவே மாட்டேன். இதெல்லாம் பாவத்துக்கும் பெரிய பாவங்க. பெத்த பையன் வாழ்க்கைய இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்களே, உங்களுக்கு தண்டனையே கிடைக்காதுங்கிற நினைப்பா? அம்மா, தண்டனை உனக்கு தான் கிடைக்கும். கட்டின புருஷனுக்கு எதிராக நடந்துக்கிறது மட்டும் நியாயமா? சே, வாய் மூடி. பொண்ணாடி நீ, இத்தனை கொடுமையை தாங்கிக்கிட்டு நான் ஏன் இந்த நரகத்துல இருக்கேன்? உனக்காக தானே? பெத்த அம்மாங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்லாம எனக்கே மயக்க மருந்து கொடுத்து ஹார்ட் அட்டாக்னு நாடகம் ஆடினவ தானே நீ? பொண்ணுங்களுக்கு எப்பவுமே அப்பா தான். நான் சொல்றதுதான் அவ கேப்பா. என்னானோ? ஆமா, எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் சரி, அதை தான் நான் செய்வேன். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு திரு வர்றதுக்கு? இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குப்பா. அனு, நீ இங்கே இருந்து இவளை பாத்துக்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். அடிச்சே போ. சார், என்ன சார் இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? பாம் இருக்கதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, சீக்கிரம் செக் பண்ணலாம் வாங்க. என்ன சார், என்ன விஷயம்? பேசுறதுக்குள்ள நேரம் இல்லமா, உடனே வீட்டு விட, எல்லாரும் வெளியே போங்க. எங்க வீட்டுல அப்படி என்ன சார் இருக்கு? உள்ள பாம் இருக்கு. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் அம்மா மட்டும் தான் இருக்கோம். அப்பா வெளியே இருக்காங்க. உடனே அவங்களை கூப்பிடுங்க. சரி, கூப்பிடுங்க சீக்கிரம். அம்மா, அம்மா, வாமா வாமா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, போங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா சார்? உங்க வீட்டுல பாம்பு வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு சார்.
நிஜமாவே பொம்மாப்பா? ஒன்னும் புரியலையே, திடீர்னு இதை யாரு எதுக்கு செஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையே. யார்ப்பா? திருமுருகன் தான், நேர்ல வராம போன் பண்றான். என்னன்னு கேளுங்க டாட். ஹலோ, என்ன டாக்? பாம்பு ஸ்குவாடு போலீஸ் எல்லாம் சேர்ந்து வீடியோ வரை கொண்டாட்டமா இருக்குமே. ஏய் ஏய் ஏய், இது உன்னோட வேலை தானா? இப்பவே போய் அவங்க கிட்ட சொல்றேன். அவங்க என்னன்னு கேட்டாங்கன்னா, எங்க அம்மா தலையில துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருந்தாரு. அவங்கள காப்பாத்தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல போறேன். எங்க அம்மாவும் ஆமான்னு சாட்சி சொல்ல போறாங்க. அட, என்னப்பா பதிலே காணோம்? எப்படி எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கூடாதுன்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க? அதுக்கு பணிஞ்சு போய் நானும் கை கட்டி நிக்கணுமா? எப்படி வச்சேன் பாத்தீங்களா செக்கு உங்களுக்கு? என்ன, இதெல்லாம் திருவோட வேலை தானா? அதான் என் பையன். இப்போ இத எங்க போய் சொல்லுவீங்க? அப்பா, அவன் வேலை தானாப்பா? சோ வீட்டை இண்டி எடுக்க விடாம தேடு தேடும் தேட போறாங்க. அது முடியறதுக்கு குறைஞ்சது 2.5-3 மணி நேரம் ஆகும். How is it? சோதனை முடிகிற வரைக்கும் போலீஸ் உங்க பக்கத்திலே தான் இருப்பாங்க. அவங்க நிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. என்ன வெறுப்பே தெரியடா நீ? நல்ல காரியம்தான் பண்ணா. நான் பேசுறேன். திரு சொல்லுப்பா, எல்லாம் உன்னோட வேலை தானே? ஆமாமா, உங்க நெத்தியில துப்பாக்கி வச்சு அவர் மிரட்டினார்ல, என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்தேன். நல்லதுக்காக போய் சொன்னா தப்பு இல்லப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீங்க நல்லபடியா 100 வருஷம் வாழணும்ப்பா. அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. மகராசனா இரு, ஆனந்தி கிட்ட போனை கொடுப்பா. இதோ ஒரு நிமிஷம்மா. அம்மா. ஹலோ அத்தை. ஆனந்தி, உனக்கும் என்னோட ஆசீர்வாதத்தை சொல்லதான் போனை கொடுக்க சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்க்கை தொடங்கி சந்தோஷமா இருங்கம்மா. இது என்னோட ஆசீர்வாதம். தேங்க்ஸ் அத்தை. சரிம்மா, நான் இங்க கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, போனை வச்சிருவா? ம், சரிங்க அத்தை. ம், துளசி மனசுல ஏதாவது மாற்றம் இருக்குதான்னு கேட்டா அவ சொல்லித்தான் அவ இங்க வந்துட்டு போனதே எனக்கு தெரிஞ்சது. இப்போதைக்கு என் கல்யாண விஷயத்த பேசாத பாட்டி, நான் படிக்கணும்.